ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நம்மையெல்லாம் வாழ வைக்கும் வள்ளல் பெருமானின் வண்ண மலர்பதங்களை வணங்கி அவரையே வழுத்து நிற்கும் உங்களையும் வணங்குகின்றேன். நமக்கு கிடைத்த பெரிய பெட்டகம் அருட்பா, அவர் ஆக்கி வைத்த வழியாக இருக்கும். எப்படிங்க அது நம்ம நேயத்தை பற்றி கற்றுக்கிறது, செயலில் ஈடுபடுறது, ஜீவகாருண்யம், சத் விசார், இந்த ரெண்டின் வழியாக தான் நம்ம அந்த ஆன்ம நேயத்தை பெறுவதற்கு ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் என்றால் நம்ம உயிரிறக்கம் என்று சொல்வார்கள், உயிரிறக்கம் என்றால் ஜீவஹிம்சை என்றும் சொல்வார்கள். உணவளிப்பது அதில் ஒரு வகை, அதில் ஒரு வகை அவ்வளவு. இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. ஐயா அவர்கள்லாம் புத்தகம், செந்நெறி போன்ற இதழ்களை வெளியிடுகிறார்கள் என்றால் எதற்காக? அதுவும் இந்த உயிர்கள் எல்லாம் என்னென்னவோ படிக்கிறாங்க இல்லையா, அதில் இதையும் கொஞ்சம் படித்தா அடடா இனிமேல் இதையே படிக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றும். அது அந்த ஜீவனுக்கு ஆன்ம நேயத்தை வரவழைப்பதற்கு ஒரு தகுதி இருக்கும், பிறகு அது ஆன்ம லாபத்தை கொடுக்கும். எனவே அந்த சன்மார்க்கத்தை இந்த ஜீவகாருண்யம் என்றும் சத்துவிசாரம் என்றும் இருபெரும் பகுதிகளாக பிரித்து அந்த நம்ம சாப்பாடெல்லாம் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணியோடு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? சத்துவிசாரத்தை செய்த அவன் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாமே என்பதற்காக வள்ளலார் வகுத்த வழியாய் அதை நாம் கொள்கின்றோம். சத்துவிசாரம் என்பது பெரிய ஒரு விஷயம். இந்த கேள்வி கேட்பவருக்கு அதிக விஷயங்களை அள்ளித்தர வேண்டும் என்பது சத்விசாரத்தின் நோக்கம் அல்ல. ஒரு கேள்வி கேட்டால் ஒரு நாள் மொத்தம் அதுக்கு பதில் சொல்லுனா அது சொல்லுவரோட ஒரு புலமையோ ஏதோ இருக்கலாமே தவிர அவருக்கு அது விளக்கம் கிடைத்ததா ஏன்னா இவ்வளோ கொடுத்தீங்கன்னா அதில் எங்கே இருக்குன்னு அவர் தேடி பார்க்கணும். ரொம்ப சின்னதாக அழகாக விளக்கி அவர் சந்தேகம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அந்த சந்தேகத்தை நீக்கினால் அதுவே ஒரு பெரிய விஷயம். இங்கே நிறைய விஷயங்களை கற்றுன்னு போகிறதுக்காக சத்விசாரம் செய்யலை. அவர் ஓரளவுக்கு உயர்ந்திருப்பார். ஒரு அறுபது விழுக்காடு என்றால் நாம் அதை அந்த கேள்வியின் மூலம் அவருக்கு ஒரு 80% அவரை உயர்த்தலாம், முழுமை பெற செய்யலாம். அதுதான் சத்விசாரத்தின் நோக்கம். அதில் அந்த மெய்ப்பொருளை நோக்கி நாம் அந்த கேள்விகளை கேட்போமானால் அது அனைவருக்கும் உபயோகமுள்ளதாய் இருக்கும் ஐயா. அந்த வகையிலே போன வாரம் வரைக்கும் கேட்ட கேள்வியில் இன்னொரு 3 கேள்வி பாக்கி இருக்கு. அதில் ஐயா ஜெகதீசன் ஐயா போன கூட்டத்துக்கு வரல, அதனால் அந்த சப்ஜெக்டை பேசலை. இன்றைக்கி வந்திருக்காங்க, அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு ஐயா அவர்கள் கேட்ட கேள்வி இல்லைங்க. 3 மாதம் முத்தி என்பது 300 சாதனம். இது முதல் சாதனம். வள்ளலார் அவர்கள் அகவலிலே அழகாக இதை சொல்லுகின்றார். ஐயா அவர்கள் கேட்டார்கள், போன மாதம் அவர் வரல, கேள்வி கேட்டவர் வந்தால் அவருடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா. அந்த வகையிலே அந்த வினாவுக்கு சற்று நேரம் விடை காண்போம்.
முத்தி என்பது 300 சாதனம் என்று வள்ளலார் அகவலிலே அழகாக எழுதியிருக்கார். நம்மிடம் உள்ளது மனம்னு ஒண்ணுங்கய்யா, அறிவுன்னு ஒன்று, ஜீவன் ஒன்று, ஆன்மான்னு ஒன்று. இந்த முதல் படி எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மனம் என்பது அறிவிலே ஒடுங்க வேண்டும். என்னங்கய்யா, மனம் என்பது அறிவிலே ஒடுங்க வேண்டும் அதுதான் சொல்கிறாங்க. சன்மார்க்கம் என்பது பிற்காலத்தது. இதற்கு முன்னாலெல்லாம் சைவம், வைஷ்ணவம் போன்றவையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களும் இதை சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் வள்ளலார் சொல்வார், அவர்கள் புறங்கவிய சொல்லவில்லை என்பார். ஒரு பாட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும், திருஞான சம்பந்தர் முதல் முதலில் பாடிய பாடல். அதிலே ஒரு வரி வரும், உள்ளம் கவர் கள்வன் அப்படின்னு வருங்கய்யா. என்னது? உள்ளம் கவர் கள்வன் அப்படின்னா நம்ம என்னன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். இதுதான் ஐயா இந்த கேள்விக்கான விடை. இந்த உள்ளம்னா என்ன? மனம் இல்லைங்களா. அந்த கள்வன் என்பவன் இறைவன். அதற்கு விளக்கம் தமிழிலே வள்ளலார் சொல்கின்றார், கா என்பது உயிருக்கான முதல் எழுத்து, லா என்பது உயிரெழுத்திலே 16 எழுத்து. அது எதை குறிக்கிறது என்றால், 16 நிலை என்பது ஞானத்தில் ஞானம். இறைவனை தவிர யாருக்கும் ஞானத்தில் ஞான நிலையை அடைய முடியாது. எனவே அதை கள், இந்த கள் மயக்கத்தை அழிக்கும், அந்த கள் மயக்கத்தை அறுக்கும். ஆக இந்த மனமானது அந்த இறைவனை நினைக்க வேண்டும். இந்த மனம் எப்படிப்பட்டது என்றால் வள்ளலார் சொல்லுகின்றார், பெண்ணியல் மனமும் ஆணியல் அறிவும். உலகத்தில் இருக்கிற எல்லா ஆன்மாக்களும் பெண்தான். அழகாக சொன்னீர்கள், அவன் மட்டும்தான் ஆண். எனவே அதை எல்லாரும் சொல்றாங்க, கண்ணாக்கு மூக்கு செவி என்கின்ற திருமூலரும் சொல்லுங்க, பெண்ணாக்கி என்னை பிறப்பித்தவாறே என்று திருமூலர் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த வகையில் இந்த மனத்தை, இந்த மனம் எப்பவும் அந்த இறைவன் நோக்கியே இருக்க வேண்டும். பாட்டெல்லாம் கூட பாடுவாங்க இல்லையா, அந்த ஒரு எண்ணம் இருந்தால் பசி இருக்காது, தூக்கம் இருக்காது, வேற எண்ணமே வராது. எப்படிங்க நம்ம மனத்தை அடக்கிறது? ஒரு பெரிய கேள்வி இல்லைங்களா. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை மறந்துட்டோம், ரொம்ப முக்கியமான விஷயம், அதை நம்ம ஞாபகப்படுத்த நினைக்கிறோம். அந்த நேரத்தில் நமக்கு கடவுளே வந்தால் கூட, இல்லை நண்பர் வந்தாலும், மனைவி வந்தாலும், மகன் வந்தாலும், நம்ம வந்து அந்த வந்து போனதே தெரியாது. ஏனென்றால் கண்ணு திறந்துட்டு தான் இருக்கும், காதும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும், எல்லாமே தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு சிந்தனையில் இருக்கும் பொழுது அந்த மறந்து விட்ட ஒன்று ஒரு மோதிரத்தை காணும். நீங்கள் கல்யாண வீட்டில் விட்டோமா, வீட்டிலே விட்டோமா, எங்கே விட்டோம் தெரியலையே, பஸ்ஸில் விட்டோமா, ட்ரெயினில் விட்டோமா, இப்படிலாம் இருக்கு இல்லையா. அந்த சிந்தனை அதை நினைவுபடுத்தும் பொழுது உங்கள் மனம் என்ன செய்கின்றது? ஒருமுகப்படுத்தப்படுகிறது இல்லைங்களா. இப்போ நம்ம கூட இங்கே வந்து அகவல் படிப்போம், 1896 வரி, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 10 முறையாவது நமது சிந்தனைகள் வெளியில் சென்றுவிடும். ஏனென்றால் நமக்கு அந்த தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, நமது அன்றாட நிலைமை. ஏன் நாம் இத்தனை ஆண்டுகளாக இந்த ஆன்மீகத்தை பேசிக்கொண்டு நாம் எப்படி இருக்கிறோம் என்றால் இதுதான் காரணம். நாம் அந்த மனத்தை ஒருமுகப்படுத்த இன்னும் பழகி கொள்ளவில்லை. அது ஒருமுகப்படும். நிறைய நமக்கு நிறைய இடத்துல ஒரு சிந்தனை வந்துடுச்சுன்னா, இது மாதிரி ஒரு பொருள் காணும், இல்லை ஒரு ஞாபகம் வரணும், அவர் பேர் என்ன, வரும்போது எந்த புறச்செயலிலும் நாம் முடியவே முடியாது. உண்மைங்களாயா? உண்மைதானே. அது பேர் ஒரு பெண், அந்த இறைவன் அவன் மேலே இருக்கும்போது நமக்கு கண் உறக்கம் பாரார் இல்லையா, அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, பசி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் நமக்கு அந்த சிந்தனை இருந்ததுன்னு சொன்னால் இதெல்லாம் நமக்கு ஒரு பொருட்டே அல்ல. அப்போ இது வராமல் நமக்கு எது தடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வேணாங்கய்யா, நம்ம கண்ணை மூடிக்கணும்னு வச்சுங்க, கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா
ஏதோ ஒரு ஒரு வெளிச்சம் தெரியும், இல்லை கண்ணை ஒரு தடவை மூடி பாருங்க, யாராவது ப்ராக்டிஸ் பண்ணால் கண்ணை மூடிக்கினீங்கன்னா ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியும், அது ஒரு சிவப்பாகவோ அல்லது ஒரு வெள்ளையாகவோ ஏதோ இருக்கும். இப்படி கசக்கினீங்க அப்படின்னா அது ஒரு ஒரு ஒளியைத்தான் தரும், இருளை தராது. அந்த ஒளியை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அது எங்கேருந்து வருது? இந்த கண்ணை தொட்ட உடனே அது ஒரு இடத்துல பெருக்கிக் கொள்ள வேண்டும். இந்த இடம்ன்றது ரொம்ப அற்புதமான இடம். இந்த மூளைக்கு வாசல் தான் கண்கள். இது அடைச்சினோம்னா அதுக்கு ஒரு விஷயமும் உள்ளே போகாது. சாதாரணமாக இப்போ இது ஏன் நமக்கு மறந்து போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, மாயை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு தீபாவளி போதெல்லாம் மத்தாப்பெல்லாம் கொளுத்துவாங்க. கொளுத்தின உடனே நம்ம எதுக்காக கொளுத்தணும்? அந்த கலர் கலராக வண்ணத்துக்காக கொளுத்தணும் இல்லையா? ஆனால் அதுக்கு முன்னால் என்ன வருது? ஒரு புகை வரும் இல்லைங்களா? புகை வரத்துக்காக நம்ம கொளுத்தலை, ஆனால் புகை வரும். புகை தான் முதல்ல வரும், நெருப்பு நமக்கு அப்புறம் பின்னால் தான் தெரியும். அந்த சிவப்போ பச்சையோ தெரியுது இல்லைங்களா? அப்படி தானே? ஆனால் உண்மை என்ன? அந்த நெருப்பு, அந்த ஜுவாலை, அந்த சுடர் வந்தப்புறம்தான் அந்த புகையை வந்திருக்க முடியுமே தவிர முதலிலே புகை வந்திருக்க வாய்ப்பு இல்லை அல்லவா? அப்போ அந்த சுடரை எது மறைக்கிறது? எது முதலில் வருகிறது? அது முன்ன வந்து நின்று போகுது இல்லையா? அப்படிதானுங்க இல்லையா? இதைத்தான் நாம் ஒரு ஒரு உதாரணத்தை சொன்னேன். இப்போ நம்ம என்ன நினச்சிருக்கோம், எது எடுத்தாலும் நமக்கு அந்த மாயை அப்படின்னு ஒரு சமாச்சாரம் நம்ம மாட்டிக்கின்னு கஷ்டப்படுறோம். உண்மையில் அந்த மாயை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரம்மத்தின், அந்த இறைவனின் ஒரு சலனம்தான். அதை படைத்தது யார் என்றால் அவன்தான். அந்த மாயை, அந்த மாயை என்று ஒன்று இல்லை என்றால் நாம் பிறந்திருக்கவே முடியாது. நாம் பிறந்திருக்கவே இல்லை என்றால் அவனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எங்கே வாய்ப்பு இருக்குது? அவனே இருக்கிறானா இல்லையான்னு தெரியாது, நம்ம யாருமே பிறக்கலைங்க. அப்போ கடவுள் இருக்கானா இல்லைன்னு யாருக்கு தெரியும்? அப்போ அதனோட எதற்காக அது படைக்கப்பட்டது? அந்த மாயை, அதன் மூலமாகத்தான். அது இல்லாவிட்டால் நாம் அவனை தெரிந்து கொள்ள முடியாது, நீக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த பிரம்மத்தின் சலனம்தான் மாயை அப்படின்னா, அப்போ மாயன்றது ஒன்றுமே இல்லையே அப்படின்னு தானே சொல்ல போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாயிலேருந்தான் எல்லாம் வருது. அது நம்மிடம் இல்லாமல் போவதற்கு வழியே இல்லை. ஏனென்றால் அது நம்மிடம்தான் இருக்கின்றது. ஏனென்றால் அவனிடம்தான் மாயை, இறைவனிடம்தான் மாயை வந்தது, மாயை நம்மிடம் இருக்கிறது. அப்போது ஒன்றுமே இல்லாமல் போகுதுன்றது நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் இல்லைங்களா? மாலை நேரத்திலே சற்று அது குழப்பத்தை வரவழைக்கலாம். இருந்தாலும் மீண்டும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வினாடியும் நமது ஜீவசக்தி, அந்த உயிர் மூச்சு, பிராணன்னு சொல்லுவாங்க, வெறும் காற்று இல்லை, பிராணன்றது வேற, சப்டல் ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சுவாசிக்கிறது காற்று, அதில் எல்லாம் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், நைட்ரஜன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், எல்லாமே இருக்கும், இன்னும் இருக்கிற எல்லா ஸ்மெல்லும் வரும், எல்லா வாசனையும் வரும், அது காற்று. ஆனால் இந்த ஆன்மா தரிப்பதற்கு, தங்குவதற்கு காரணமானது பிராணன் என்று சொல்வார்கள். ஆங்கிலத்திலே சப்டல் ஏர் என்று சொல்வார்கள். அந்த உயிர் மூச்சானது அந்த வாயு வடிவில் வெளியில் போய்கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக போச்சுன்னா என்ன ஆகும்? கடைசியில் இது இல்லாமல் போயிடும். இது இல்லாமல் போயிடுத்து நம்ம என்ன சொல்கிறோம்? இது மாயன்றோம். ஆனால் தமிழிலே இதற்கு அழகாக மெய் என்று சொல்லுகிறார்கள். இது உண்மை, அது இல்லாமல் போயிடுது இல்லைங்களா? அப்போ அந்த மாயை என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மால் வீணாக்கப்படுகின்ற அந்த ஜீவ சக்தி இருக்கிறதே, அந்த உணர்வு நிலை இருக்கின்றதே, அதற்கும் அந்த பேரொழிக்கும் என்ன சம்பந்தம்? மனம் என்பதற்கு தமிழ் தொல்காப்பியத்திலே
எப்படி விளக்கம் தரப்படுகிறது என்றால், கடவுள் ஆன்ம சக்தியின் அபக்குவ பக்குவ உணர்வு ஆற்றல். மனம்னா என்ன அப்படின்னா, கடவுள் ஆன்ம சக்தி. கடவுள் நமக்கு ஒரு சக்தியை கொடுத்திருக்கின்றான் ஆன்மாவுக்கு. அது அது என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, நம்மை பெரும்பாலான நேரத்திலே அபக்குவமான நிலையிலேயே வைத்திருக்கும். பக்குவ நிலையில் நாம் தான் வர வேண்டும். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் அந்த உணர்வு ஆற்றல், அதை உணர வேண்டிய ஒரு ஆற்றல் வரும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்குவம் உங்களுக்கு ஒரு சின்ன, எல்லாருக்கும் ரொம்ப போர் அடிக்கும் இல்லையா. ஐயா ஒரு மகாராஜா இருந்தார். அவர் ஒரு 10 பேரை கூப்பிட்டு எப்பவும் ஒரு ஸ்க்ரீன் போட்டு அவரை சாப்பிட சொல்லுவாங்க. சாதுக்கள் போயிடுவாங்க. இன்னொரு கோஷ்டி இருந்தது, அவங்களும் சாதுக்கள். அவங்க மகாராஜா போய் கேட்டாங்க, என்னங்க அவங்களை மாத்திரம் போடுறீங்க, அது ஏடிஎம், நாங்கள் பிடிஎம், எங்களுக்கு ஏன் போடுறதில்ல? இல்லைங்கய்யா, உங்களுக்குலாம் இன்னும் பக்குவம் வரல. என்னங்க, நாங்கள் எவ்வளோ வருஷமாக தவம் பண்ணிகிட்டு இருக்கோம், எங்களுக்கு போய் பக்குவம் இல்லைன்றீங்களே? இல்லை இல்லைங்க, ஏன்னா வந்தேன் உங்களையும் ஸ்க்ரீன் போட்டு தான் சாப்பாடு போடுவேன். சம்மதமா? சரிங்க. அவங்களுக்கு ஸ்க்ரீன் போட்டோம். போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா, வரிசை இலை போட்டு ஒரு மூங்கில் குச்சியாக எடுத்து கையை எப்படி கட்டிட்டாங்க, இந்த காய் வாய்கிட்ட போகவே முடியாது. என்னங்கய்யா, இங்கே ஒரு மூங்கில் குச்சி கட்டிட்டாங்க, என்ன பண்ணுறது? இவங்க தவிக்கிறாங்க. நீங்கள் என்ன ஏமாத்துறீங்க மகாராஜா அப்படின்னு. நான் ஏமாத்தலை. அந்த ஸ்க்ரீனை தள்ளு. அங்கே 10 பேர் சாப்பிட்டுட்டு இருக்கு. அவன் என்ன பண்ணுறான்னா, இவன் சாப்பாட்டை எடுத்து அவனுக்கு ஊட்டுறான். இவன் சாப்பிடவே இல்லை, இவன் இல்லை எடுக்க சாப்பாட்டை இவனுக்கு ஊட்டுறான். என்னங்கய்யா நான் சொல்கிறது, இதாவது புரியுதா? இல்லை ரொம்ப குழப்பறேண்ணா. பக்குவ நிலை. நான் என்ன நினைக்கிறேன், என்னோட இலையில் உள்ளது நான் தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். வல்லநர் அதே மாதிரி ஏன் உரைத்தேன், இறக்கத்தால் எடுத்துரைத்தேன், நீர் ஏன் பெறமாட்டீர், மரணமில்லா பெருவாழ்வை ஏன் நீர் பெறமாட்டீர், நீங்கள் எல்லாம் இறைவன் சொந்த பிள்ளை இல்லையா. அப்போ இதுதாங்க அந்த கடவுள் ஆன்ம சக்தியின் அபக்குவ பக்குவ உணர்வு ஆற்றல். புரியுதுங்களா ஐயா? பக்குவம் அபக்குவம் என்பதுன்னு கேட்டினா, எனக்கு போட்ட சாப்பாடு, எனக்கு போட்ட வச்சு, எனக்கு வந்த காசு எல்லாம் நானே தான் வச்சுக்குவேன். பக்குவம் வரும்பொழுது அவன் அழகாக அவனுக்கு எடுத்து கொடுக்குறான், அவன் இவனுக்கு எடுத்து கொடுக்குறான். அப்படி அந்த 10 பேரும் சாப்பிட்டு போகிறான். இதுதான் அந்த மனம் என்பதற்கு உண்டான ஒரு விளக்கம். அந்த உணர்வு ஆற்றல் இருக்கின்றதே, அந்த உணர்வு நிலை இருக்கிறதே, அதை நாம் வெளியில் கொண்டு வந்து நமக்குள்ள அந்த மாயை போக்கிக் கொள்வதற்கு நினைக்க முயன்றவர்களுக்கு தவம் என்பது கை கொடுக்கும். இந்த பெற்றேன் என்றும் இரவாமை என்ற பாடலை என்ன சொல்கின்றார், எற்றே அடியேன் செய்த தவம் என்று சொல்லுகின்றார். ஐயா வெறும் ஜீவகாரணத்தை பண்ணிட்டு, வெறும் சாப்பாடு போட்டுட்டு நாம் சன்மார்க்கத்திலே ஒரு நிலையை அடைய முடிந்தால் எல்லோரும் அதையே செய்துவிட்டு போய்விடலாம். உண்மையில் அப்படி அடைய முடியாது. அப்படி இருந்தால் அவர் தர்மச்சாலையில் நின்றுருப்பார், ஞான சபைக்கு வந்திருக்க மாட்டார், மேட்டுக்கு போயிருக்க மாட்டார். அது 300 சாதனம். எப்படி மோட்ச வீட்டின் திறவுகோல், சாவி வாங்கிட்டீங்க, ஊடு எங்க இருக்கு, பூட்டு எங்க இருக்கு, அது உள்ள என்ன இருக்கு, எப்படி போவீங்க? ஜீவகாருண்யமே சாவி வந்துருத்தீங்கயா, அப்புறம் என்ன பண்ண போறீங்க? எங்க இருக்கு அது, வீடு எங்க இருக்கு இல்லைங்களையா, தெரியலையா இருக்கும், அதை யாராவது சொன்னாங்களா? அதுதான் அவர் சொல்ற அந்த எப்படியே அடியே செய்தது யாரே புரிந்தார் என்று சொல்லுகின்றாரே. அந்த பாடல் எதில் ஆரம்பிக்கிறார், பெற்றேன் என்றும் இரவாமை வேதம் தவிர்த்தே இறைவன் என்னை
உற்றே கலந்தான் நான் அவனே, உற்றே கலந்தேன் ஒன்றானோம், எற்றே அடியேன் செய்ததவம். சீனங்கய்யா, அதற்கு இந்த முக்தி என்பது முன்னொரு சாதனம் என்று சொல்லுகின்றார்கள். அந்த மாயை நீக்குதல் இருக்கிறது. இதற்கு அந்த மனம் அறிவிலே கொண்டு போய் ஒடுக்கினால், ஒருமுகப்படுத்தினால், அந்த ஒருமுகப்படுத்துவது என்பது என்னங்க, எங்களுக்கு உண்மை தெரியலை அப்படின்னு சொன்னால், இப்போ நான் சொன்னேன் அதான், அந்த ஒரு பொருள் தொலைஞ்சி போச்சு, இதில் ஞாபகப்படுத்திக்கணும்னா அதிலேயே சிந்தனை இருக்கும்போது நமக்கு வேற ஒன்றும் தெரியாது. ஆண்டவனே வந்து போனாலும் அப்படியா தெரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு மாத்திரம் நமக்கு தெரியுது, மோதிரம் தொலைஞ்சி போச்சுன்னா அதுக்கு அவ்வளோ நேரம் நம்ம யோசிக்கிறோம். நம்மளை படைத்தவனே தொலைஞ்சி போயிட்டா அதுக்கு தேடுங்கன்னா கஷ்டப்படுறோம். அந்த வகையிலே ஐயா, அந்த முக்தி என்பது முன்னொரு சாதனம் என்று சொல்லுகின்றோமே, அந்த வகையிலே அந்த மனத்தை அறிவில் ஒடுக்குகிறோமே. இந்த மனமானது பெண், அறிவானது ஆண், அதிலே ஒடுங்குகிறதே, அதைத்தான் அவர் சொல்லுகின்றார். என்னது? உள்ளம் கவர் கல்வன் என்று சொன்னாரே, அதனால்தான் அவருக்கு ஞான சம்பந்தம், ஞான சம்பந்தம் பெற்றாரே. அந்த வழியிலே நாம் பார்த்தால் சற்று சரியாக இருக்கும் ஐயா. எனவே நிறைய கேள்விகள் மூணு இருக்கு. அந்த வகையில் மனதை ஒருமுகப்படுத்தினால் அது முன்னொரு சாதனமாகும். ஒருமுகப்படுத்துவதற்கு நாம் இதை எப்படி கொள்ளுகின்றோமோ அதை போல இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் கொஞ்சம் நேரம் அது பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது ஒடுக்கத்திற்கு வந்து தான் ஆகும். அது தெரியவே நமக்கு துணை புரிவான் என்பதாக நாம் இதை கொள்ளலாம். இன்னும் நீண்டு போகுது. அந்த அந்த மூச்சு தவத்தில் வரும்போது அந்த மூச்சுக்கு அது ஒரு பேரொளி, ஒரு உஷ்ணம் ஏற்படும், ஒரு வெப்பம் ஏற்படும். அதன் வழியாக நாம் அதை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஐயா. அந்த வகையிலே நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம் ஐயா, அந்த வகையிலே அதை நிறைவு செய்யலாம் ஐயா. தென்னவன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார்கள். உட்காருங்க, நீங்கள் என்ன நானும் சபை, சிற்சபை, பொற்சபை, ஞான சபை, திருச்சிற்றம்பலம் ஆக இந்த ஐந்து எழுத்து என்று சொல்வார்களே, இந்த மாதிரி ஒரு ஐந்து இடத்தை கொடுத்து வேறுபாடுகள் விளக்கம் அப்படின்லாம் கேட்டிருக்காரு. வேறுபாடுகள்னு கேட்குறது ஒரு வகையா, ஒற்றுமைன்னு கேட்குறது ஒரு வகைங்கய்யா. நம்ம வந்து இந்த காலம் கருதி சபை என்றால் ஒரு கூடுமிடம், ஒரு அரசவை இருக்கலாம் இல்லையா, ஒரு மண்டபம் இருக்கலாம், ஒரு பொது மண்டபம் இருக்கலாம், இதுவும் திருச்சபை தான் இல்லைங்களா. அது பொதுவான இடங்க, அது சபை என்பதற்கு. சிற்சபை பொற்சபை என்பதை வள்ளலார் சொல்லுகின்றார். சிற்சபையும் பொற்சபையும் சொந்தம் எனதாச்சு, தேவர்களும் மூவர்களும் பேசுவதென் பேச்சு என்றார். அதை பற்றி சொல்லுகின்றார். நாம் வடலூரிலே காண் ஒரு நிலை பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒன்று வச்சுருப்பாங்க, இந்த பக்கம் ஒன்று வச்சுருப்பாங்க, வள்ளலார் இல்லை எல்லாத்தையும் இதுதான் பூட்டி கட்டி வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு, அங்கே நாம் ஜோதி தரிசனம் செய்யும் பொழுது தீபம், அந்த ஜோதி என்பது தெற்கு நோக்கி இருக்கும், நாம் வடக்கு நோக்கி இருக்கும். அப்போது இந்த வலது கண் கிழக்கில் இருக்கும் அப்படிதானே இல்லையா. அந்த கிழக்கில் இருப்பது சூரியன், அதை பொற்கதிர்கள் என்று சொல்வார்கள். இடது கண் வெண்மையாக இருக்கும், இதை அங்கே குறிப்பதற்கு இதை வைக்கிறார்கள். இதை நாம் ஜோதியை புறத்திலே காணும் பொழுது, அகத்திலே காணும் பொழுது அப்படியே திருப்பி வரணும். இது இடம் மாறும், இடம் வலம் மாறும். இந்த இடத்த தான் சொல்லுவார், கொடி ஏற்றிட்டு ஒரு பாடலை பாடுவார், சிற்சக்தி துதியின் என்று சொல்வார். எல்லாரும் பார்வதியை சிவபெருமான் இடத்திலே வைத்திருக்கின்ற சொல்லுவார். ஆனால் வலப்பாக கொடியே என்று அவர் அங்கே சொல்லுகின்றார். என்னங்கய்யா, அது இப்படித்தான், அது ஒரு அந்த ஒரு கத்திரிக்கோள் மாதிரி இது மாறி மாறி ஆறு இடத்துல வந்துட்டு இடதுகால் பெருவிரல் நரம்பு வலது கண்ணை சுற்றி இங்கே வந்து இறங்கும். இன்னொரு இடத்துல சொல்லுவார், ஆடுகின்ற சேவடிக்கே ஆளானேன். இன்னொன்று ஊன்றியது இல்லை, ஆடுகின்ற சேவடி இடதுகால் இது இங்கே, அது என்னென்னா வெளியில் போகக்கூடாது, உள்ளேயே இருக்கணும். ஆடடி பந்து அப்பாலே போகாமல் ஆடடி பந்து என்று சொல்வார்.
வெளில போகக்கூடாது. அதுக்கு இதுதான் லாக். அப்போ ஐயா அவர்கள் கேட்டார் இந்த கேள்வி, அந்த மூச்சு காற்று வழியாக நான் மாயையிலே போயிடு, கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு காற்று போயினே இருது, அப்புறம் இது காணாமல் போயிடுது, உடனே அதை மாயன்றோம். உண்மையில் எது மாயை? நாம் தான் அதை, அந்த ஜீவசக்தியை இழந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த சிற்சபை பொற்சபை அல்லது இப்போ சொன்னாங்க இல்லைங்களா, இது வந்து அங்கே நாம் புறத்திலே காட்டப்பட்டு உள்ளது. சபை எனது உளம் என்றும் சொல்லுகின்றார், அது அகத்திலே. இந்த எல்லாத்துக்கும் இது வந்து சிற்றம்பலம் என்று சொல்வார்கள். இந்த சிற்றம்பலம் என்பதற்கும் தனியாக ஒரு விளக்கம் இருக்கிறது. முதலில் இந்த இதை பார்க்கும்போது அந்த ஞான சபை என்று கேட்டுறீர்கள், அதுக்கு பிறகுதான் சிற்றம்பலம் கேட்டுறீங்க. அந்த ஞான சபை என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே கண்ணன் சொன்னார், சாத்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி, சாத்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி நேத்திரங்கள் போல் காட்டா நேராவே. நம் நேத்திரம் இருக்கிறதே, அது எல்லாத்தையும் நேராக காட்டும். ஏதாவது மாற்றி காட்டுமா? கண்ணாடி மாதிரி வலம் இடம் மாறுமா? மாறாது. ஐயா வள்ளலாருடைய பாடலுங்க ஐயா, நேத்திரங்கள் சிற்றம்பலவன் திருவருள் சீர் வண்ணம் என்றே உற்று இங்கு அறிந்தேன் உணர்ந்து என்று சொல்லுகின்றார். எப்படி அந்த நேத்திரங்கள் போல் அது காட்டாது? அந்த நேத்திரங்கள் அவன் அது எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அந்த சிற்றம்பலவனின் திருவருள் சீர் வண்ணம். திருவருள் சீர் கொடுப்பா, பெண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா சீர் கொடுப்பாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு வண்ணம்னு ஒரு வார்த்தையை போடுறார். அந்த பொன்மையும் அந்த வெண்மையும் என்னென்ன விதமான மாற்றங்களை செய்கிறது ஐயா பார்த்தீங்கன்னா, அந்த பொன் வண்ணம் ஒரு வெள்வண்ணம் பொடி அங்கே தான் இருக்கு, புரியுதுங்களா? இந்த வண்ணம் என்று அங்கே சொல்வதற்கிறது, அது உற்று இங்கு அறிந்தேன் உணர்ந்து, அது அதை பற்றி உங்களுக்கு நிறைய விளக்கம்லாம் தெரியும். போற்றி உரைக்கின்றேன் மெய் என்று இகழாதீர், நாற்று செக்கண் வாழும் நமரங்கால் ஆற்றல் அருள் அப்பன் வருகின்றான் அருள் விளையாட்டு ஆடுதற்கு என்று இப்புவியில் இத்தருணம் இங்கு என்று சொல்லுகின்றான். இங்கு என்றால் அது ஏதோ வடலூர் சத்திய ஞான சபை நினைக்காதீங்க, எங்கெல்லாம் அருப்பா இருக்கின்றதோ, அருப்பா ஒலிக்கின்றதோ, அதை பேசுகின்றார்களோ அந்த இடமெல்லாம் தான் அவர் இங்கு என்று சொல்லுகின்றார். நீங்கள் இதற்காக எங்கேயும் போக வேண்டாம். வடலூர்னு ஒரு இடம் இல்லை, உலகமெல்லாம் வடலூர் தான். அது எப்பொழுது வடலூர் ஆகும்? வடு அல் ஊர், வடு என்றால் குற்றம், அது அல்லாத ஊர். எங்கே குற்றம் நீங்கும்? சன்மார்க்க திருச்சபையிலே அல்லவா? அந்த வகையிலே இது வந்து அந்த சத்திய ஞான சபை கேட்டிருக்கிறீர்கள் அல்லவா, வெறும் ஞான சபை சத்தியத்தை விட்டுட்டீங்க பரவாயில்ல, அதை சேர்த்தே சொல்லிடும். ஏன்னா இன்னொரு நாளைக்கு அது ஒரு விளக்கம் வரும் இல்லையா, சேர்த்தே சொல்லலாம். ஐயா நமக்கு இது இந்த இடத்துக்கு பேர், இந்த உச்சிக்கு கீழே உள்ளாவுக்கு மேலே இதுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்கு இல்லையா, உச்சிக்கு மே கீழே உள்ளாவுக்கு மேலே வச்ச விளக்கு எரியதடி வாழைப்பெண்ணேன்னு சொல்லுவாங்களே, அந்த இடத்துக்கு பேர் ஓங்கார மூளை என்று பெயர் இந்த முன்மண்டை. அதன் கீழே தான் பகர வடிவ குழியிலே இறைவன் இருக்கின்றான், அதைத்தான் சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சத்குருவே என்று வள்ளலார் சொல்கின்றார். வந்தருள் புரிக என்று சொல்கின்றார், மாமணிய மன்றிலே ஞான சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சத்குருவே என்று சொல்கின்றாரே, அது அந்த இடத்துல தான் ஐயா இருக்கின்றது. இதற்கு பின்னால் இருப்பது பெருமூளை, அதற்கு கீழே இருப்பது சிறுமூளை. என்னங்கய்யா, இது ஓங்கார மூளை, இது பெருமூளை, இது சிறுமூளை, இது விஞ்ஞானமும் சொல்லுகின்றது. இப்போ இந்த ஓங்கார மூளை பெருமூளை சிறுமூளைக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெருமூளை என்பது நமது கரணங்கள் இருக்கிறதே, மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லுகின்றோமே, இதை
கட்டுப்படுத்துகிறது. எது? பெருமூளை. சிறுமூளை என்பது கரணங்கள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அந்த கரணங்கள் என்று சொல்கிறார்களே, அதை சிறுமூளை கட்டுப்படுத்துகின்றது. இந்த ஓம்கார மூளை என்பது ஜீவசக்தியை கட்டுப்படுத்துகிறது. இங்கே உள்ளதை இதுக்கு மேலே, அதுக்கு கீழே. இப்போ இந்த பெருமூளை இருக்கிற அந்த, அதனால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்திரிய காட்சியும் இந்திரிய அறிவும் கிடைக்கின்றது. இந்திரிய அறிவு அதனால் தோன்றுகிறது. ஏதாவது ஒரு எறும்பு கடிச்சேன்னா தூங்கினா கூட எதுனா பெருமூளைக்கு அந்த சிக்னல் போகுது, அங்கேருந்து நமக்கு வருது. இது பெருமூளையோட அறிவும் காட்சியும். கீழே உள்ளது கரண அறிவும் கரண காட்சியும். இது ஜீவ அறிவும் ஜீவ காட்சியும். இந்த ஜீவ அறிவு தனிப்பெரும் கருணையினால் இந்த ஜீவனை பற்றி, இந்த ஜீவ அறிவு என்பது இந்த ஜீவனை அறிய வேண்டும். நீ ஏன் வந்த இங்க, எதுக்காக வந்தோம் நம்ம, யாருக்கும் தெரியாது. வள்ளலார் சொல்லுகின்றார், தன்னை அறிந்து இன்பமுறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம் என்று சொல்லுகின்றாரே, இந்த இடத்தில் தான் சொல்லுகின்றார். இந்த ஜீவன் தன்னை அறிய வேண்டும், அந்த காட்சியை அங்கே காண வேண்டும். அந்த ஜீவ அறிவு ஜீவ காட்சியை அந்த கருணையுடன், தன்பால் தன் மீது உள்ள கருணையால் இதை கடைத்தேற்ற வேண்டும் என்பது அதன் எண்ணமாக இருந்தால், அந்த கருணையும் சேர்ந்தால் அங்கே ஆன்ம அறிவும் ஆன்ம காட்சியும் தோன்றும் ஐயா. அங்கே ஆன்ம அறிவும் ஆன்ம காட்சியும் தோன்றும் ஐயா, சரிங்களா? அதற்கு பெயர் இது அறிவுதான், இது அறிவுதான். ஆனால் அதற்கு பெயர் மெய் அறிவு தலம் என்று பெயர். மெய் என்றால் என்ன? சத்தியம். அப்படிதான் இல்லையா? இல்லையா? அறிவு என்றால் என்ன? ஞானம். தலம் என்றால் என்ன? சபை. அப்போ சத்திய ஞான சபை புறத்திலே காட்டப்பட்டது. அருட்பெரு வெளியில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரும் திருவிழா அமர்ந்த சொல்றாரு, அது புறத்திலே. இங்கே மெய் அறிவு தலம், இந்த மெய்யை அறியும் தலம் எங்கே இருக்கிறது? அதுதாங்க ஐயா, இதுதாங்க ஐயா சத்திய ஞான சபை புறத்திலே காட்டப்பட்டது. இங்கே அது இருக்கின்றது. மெய், இந்த மெய்யை அறியும் தலம். இப்போ ஜீவ அறிவினால், ஜீவ சக்தியினால் அந்த ஜீவ காட்சியை கண்டு ஜீவ சாட்சி மாலையை சொல்றார். ஜீவத்தை சாட்சியாக தான் வச்சுக்கிறார். பிறகுதான் ஆன்ம தரிசன படலம் சொல்லுகின்றார். ஆன்மாவை ஜீவ தரிசனம் சொல்லல, அது கீழ்நிலை. அது நீங்க தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா அதோட உணர்ந்து கும்பிட்டு போயிடுவீங்க, வேலை முடிஞ்சு போச்சுன்னு, ஒன்றுக்கும் உபயோகப்பட மாட்டோம். ஜீவனை சாட்சியாக வைத்துக் கொண்டு பின்னால் சொல்லுகின்றார் ஆன்ம தரிசன படலம் என்று சொல்லுகின்றார் ஐயா. அற்பாவை படிக்கும் பொழுது பாடல்களை படிக்கின்றோம் அல்லவா, தலைப்புகளையும் பார்த்தால் மிக நன்றாக இருக்கும். அந்த வகையிலே சபை, சிற்சபை, பொற்சபை, சத்திய ஞான சபை என்பதை பார்க்கின்றோம். திருச்சிற்றம்பலம் அது எங்கே வருது? திருச்சிற்றம்பலம் நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறீங்க, சைவத்திலே அது ஒரு பழக்கம். திருச்சிற்றம்பலம் சொன்னால் முடிஞ்சு ஏந்து போயிடணும் இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா சித் என்றால் அறிவுங்க ஐயா, அப்படித்தானே. நிறைய சைவ ரத்தினங்கள் எல்லாம் சித்தாந்த ரத்தினங்கள்லாம் இருக்காங்க இங்கே, அவங்க தான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். இதில் சொல்லும்போது எதாக இருந்தால் அவங்களும் அவங்களும் சேர்ந்துக்கலாம். சித் என்றால் அறிவு என்னங்க ஐயா? அம்பலம், அம்பலம் என்பதை அம்ம என்றும் பல் என்றும் அம் என்றும் சொல்வார்கள். பின்னால் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார் இந்த ஒளியை பற்றி. அந்த அறிவானது அம் என்பது ஒளி, விந்து என் நாத விந்து என்ன இந்த ஒளி என்பதையும் அம் என்று சொல்வார்கள். பல் அந்த பகரத்திலே அந்த லா இருக்கும், அதுதான் இப்பொழுது நம்ம பார்த்தோம். அந்த பகர வடிவ குழியிலே இல் என்பது அந்த இடத்துல நீங்கள் அந்த இதை பார்த்தீங்கன்னா அந்த உயிரை குறிக்கும், அந்த லகரம்.
பதிமூன்றாவது எழுத்து இந்த ஞான சிறையில் வருகின்ற அது வந்து திரையோதச நிலை. திருவடி புகழ்ச்சியிலே வள்ளலாரை கொண்டு வருவார், அந்த நிலையிலே அது வந்து அமரும். பிறகுதான் நமக்கு சாகாக்கலை, தத்துவ நிகிரகம், அம்மையமாதெல்லாம் வரும் இல்லைங்களா. அந்த இடத்திலே அந்த பல் என்பது பகரக்குழியிலே இந்த இறைவன் வீற்றிருக்கின்றான். அதை நாம் மாடாக இருக்கும்போதோ ஆடாக இருக்கும்போதோ மரமாக இருக்கும்போதோ தெரிஞ்சிக்க முடியாது. அந்த இடைப்பட்ட காலத்திலே அதை தெரிந்து கொள்ளலாம். பிறகு இன்னொரு அம் என்று வரும், அது பெருவெளியை குறிக்கும். வெளி அதுவும் வெளிச்சம், முதல் உள்ளதும் வெளிச்சம்தான், அதாவது வெளிச்சம்தான். ஆனால் இந்த முதல் ஒளியை நாம் விந்து என்று சொல்லுகின்றோம். விந்து என்பது வெண்மையானது. அதில் ஆக உற்பத்தி, நாம் எப்படி உருவாகிறோம், எப்படி பிறவி எடுக்கிறோம் என்பதை ஒரு அம் சொல்லுகின்றது. பல் என்பது இடைப்பட்ட காலம், நம்ம கடவுளை போய் தெரிஞ்சுக்கலாம், இல்லை ஒரு கும்பிடு போட்டு போயிடலாம், இல்லை விபூதி அணிஞ்சிட்டு போயிடலாம், நாமம் போட்டு போயிடலாம், இது இடைப்பட்ட காலம். பிறகு அதே எங்க ஆரம்பிச்சோமோ அதே இதில் போயிடும், அது இங்கே போகிறது போல அங்கே போயிடும். அதை புறத்திலே குறிப்பது தான் ஐயா அந்த சித் அம்பலம். அதற்கு அடைமொழி நாம் திரு என்று சொல்லுகின்றோம். அந்த வகையிலே சைவ சித்தாந்த ரத்னங்கள் எதையாவது சொல்ல வேண்டுமென்றால் சில நொடிகளிலே அதை நமக்குள்ள இது சொல்லுங்கய்யா. ஆமா, அட்டம்னா என்னங்கய்யா? இதாங்க எட்டு அட்டகம் என்று சொல்லுகின்றார. இந்த எஞ்சான உடம்பை குறிப்பு தான் முதல்ல தலை, அதுதான் அருட்பெருவெளியில் சொல்லி இதுதான் சொன்ன புறத்திலே அங்கே காட்டப்பட்டது. இதே இந்த ஓங்கார மூளையும் பெருமூளையும் சிறுமூளையும் தான் சொல்லப்பட்டதுங்க. அட்டம் என்பது என்னென்ன செய்யுங்க, ஏதோ ஒரு அட்டம்ன்றது எட்டு, அஷ்டம்ன்றது வடமொழியில் இருக்கும். இதில் அந்த அட்டத்தின் மேல் நின்றது என்று சொல்லுவார். அது அது துரியம் துரியாதீதம் என்று சொல்வார், சுக துரியமும் கடந்த சுகபூரணம் என்று சொல்வார்கள். இதெல்லாம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, இந்த ஜீவ அறிவு ஜீவ காட்சி, இந்திரிய அறிவு இந்திரிய காட்சி, அதுக்கு முன்னாடி என்னது கரணம். இந்த கரணங்களால் நாம் அந்த புத்தி சித்தம் அகங்காரம் என்று பார்க்கும் பொழுது அதை நாம் பார்க்கலாம். ஆக இந்த அட்டமேல் என்பது வேறொன்றுமில்லை, இதற்கு மேலாக நிற்கிறது தான். இதற்கு மேலாக என்றால் இதற்கு புறத்திலே நீங்கள் போக வேண்டாம், இதற்கு மேல் நிற்பது தான். இதற்கு மேலாக எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறது இதுதாங்க ஐயா, ஓங்கார மூளை, அதுக்கு மேலே உச்சி தான். ஐயா நீங்கள் ஐயா வெரி குட், அது நல்ல விளக்கங்கய்யா. வடக்க கூட சொல்லுவாங்க, நான் ஒருத்தன் தனியாக போயிட்டு இருப்பேன், இன்னொருத்தருக்கு வந்து சேர்ந்துக்குவார். சேர்ந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ரெண்டு பேராக போகலான்னு. அவங்க ரெண்டு பேர் சொல்ல மாட்டாங்க, அதை ஏக் அவர் ஏக் கியாரா அப்படின்வான். ஒன்று ஒன்று சேர்ந்தா எவ்வளோ, பதினொன்றும்பா, ஒன்றும் ஒன்றும் அவன் கணக்கிலே அது பதினொன்று. அவர்கள் அந்த அளவு அதில் ஊற்றம் உள்ளவர்கள், அந்த ஸ்ட்ரெங்க் வருது. அந்த வகையிலே இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஐயா. ஐயா ஏதாவது அம்பலம் என்பது, அதாவது நாம் எதை நாம் ரொம்பலாம் ஒன்றும் இல்லைங்கய்யா, நமக்கு வந்து அது ஒரு சின்ன ஒரு போர்ஷன் தான். அந்த வகையிலே இவர்கள் சொன்ன ஒரு நிலைமையில் இந்த இடத்திலே நமக்கு மெய் அறிவு தளம் இதுதான் அதில் காட்டப்படுகிறது என்பதாக நாம் இதை சொல்லுங்க. இல்லை நான் சொல்ல, நீங்கள் சொல்லுங்கய்யா. அதாவது சத்விசாரம் என்பது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது உடம்பு தான், நீங்கள் உடம்பு விட்டு வெளியே போகாதீங்க, கடைசியாக வரும் இது அது என உரைப்பரிதாய். எப்படி இது அது எங்குமாய் விளங்கும் சிற்சபை இடத்தே, எப்படி எங்குமாய் விளங்கும் சிற்சபை இடத்தே இது அது என உரைப்பறிதாய். தங்குமோர் இயற்கையை தனி அனுபவத்தை தந்தனை தன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த போக போகியனாய். போகம் வேறு போகியன் வேறு. புத்தமுது அருத்தியன் உலத்தை அங்கேற்கனை போன்று அமர்ந்தர்கள் புரிந்து அருட்பெரும் ஜோதியன் அரசே என்று சொல்லுகின்றாரே அதுதான். இல்லை அது ஆரம்பம் அங்கே அருட்பெரு வெளியில், முடிவு இதை சொல்லு எங்குமாய் விளங்கும் இது சொல்லியா. இந்த சொற்பொழியெல்லாம் சொல்லுவாங்க, நமக்கு எல்லாம் தெரியும் ஆவின் பால் மாட்டுக்கிட்டேருந்து மாட்டிலேருந்து பால் வருதுலாம் தெரியும். அந்த மாட்டில் எல்லா இடத்துலேருந்தும் பால் வருமா வராது, ஒரு இடத்துலேருந்து தான் பால் வரும்.
மாட்டிலேருந்து பால் வந்து கரெக்டுங்க, கொம்புலேருந்து பால் வருமா? அது சுட்டப்படுகிறது. இறமையாக அவர் சொல்லுகின்றார், அது அழியும் தன்மை உள்ளது என்று சொல்லுகிறார். எப்பொழுது சுட்டப்படுகிறது, அப்போ என்னன்னா அந்த சுட்டப்படாமல் பசு, இது இது டேபிளில் இது மரம் அப்படின்னு சொன்னால் இது மரம் சொல்லிடுறோம். இது என்ன மரம் தெரியாது, அது ஒரு காலத்தில் மரமாக இருந்துக்கலாம், சுட்டப்பட முடியாதது, அது நமக்கு தேவையும் இல்லை என்பதாக நாம் கொள்ளலாம் ஐயா. அந்த வகையிலே அதை அந்த அளவிலே அதை நிறைவு செய்யலாமா? அருப்பிறந்து அடுத்ததாக மூத்த சன்மார்க்கி திரு வேணுகோபால் ஐயா அவர்கள் ஒரு சத்வேசிலே ஒரு அவருடைய எண்ணத்தை வைத்திருக்கிறார். வள்ளல் பெருமானவர்கள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவனை பற்றி கூறும்போது ஒளி வடிவத்தினை வற்புறுத்துகின்றார். அவ்வொளி வடிவத்தை எல்லாமாகிய ஆண்டவன் என்றும் கூறுகின்றார். எல்லாமாகிய ஒன்றினை உயிர் பிறப்பின் மூலம் கண்டறிந்தார். அது உண்மையா அல்லது வெட்ட வெளி, வெளிக்கு மேல் வெளி, அப்பாலமாய் உள்ள வெளி இருக்கிறதே, அதை கண்டு நமக்கு கூறினாரா? அந்த ஒளி என்பதை எதை வைத்து சொல்லுகின்றார்? அந்த வெட்ட வெளி, அதற்கு மேல், அதற்கு மேல் துரிய மேல் வெளியெல்லாம் சொல்கிறார், அதுலேருந்து வந்ததா? இல்லை, நாம் பிறக்கின்றோமே இதை வைத்து இந்த ஒளி என்று சொன்னாரா? அல்லது அவரது மனத்தில் ஏற்பட்ட பக்குவத்தால் வெளிப்படுத்தினாரா? அழகான ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், மனத்தில் ஏற்பட்ட பக்குவத்தால் என்று அழகாக சொல்லியிருக்கின்றார். ஆண்டவனை அடைய அவர் கூறும் மரணமில்லா பெருவாழ்வை பற்றி இதில் ஏதாவது விளக்கம் உள்ளதா என்று கேட்டிருக்கின்றார். அழகான கேள்வி ஐயா. ஐயா ஒரு பாடல், ஓங்கார அணை மீது நான் இருந்த தருணம், உவந்து எனது மணவாளர் சிவந்த வடிவு அகன்று ஈங்கார படிங்கு வடிவு எடுத்து எதிரே நின்றார். இருந்து அருள்க என்றார். எழுந்தேன். எழுந்திருப்பது ஏன்? நீ அகங்காரம் ஒழி என்றார். ஒழிந்தனன். அப்போது அவர்தானோ நான் தானோ அறிந்திலன் முன்குறிப்பை, ஊங்கார இரண்டு உருவும் ஒன்றானோம், ஆங்கே உறைந்த அனுபவம் தொழி நிறைந்த பெருவெளியே, ஒளியும் வெளியும் எப்படி இங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை வேணுகோபால் ஐயா அவர்கள் எங்கேயோ அழகாக பார்த்துருக்கார். வேணுகோபால் ஐயா உட்காருங்க, உட்காருங்க ஐயா. இங்கே இந்த ஓங்கார அணை இப்பொழுது சொல்லுவோம் அல்லவா, இந்த ஓங்கார மூளை என்று சொல்லுகின்றோமே, இது அணை, இது இது வெளியில் கொட்டாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு அணையாக இருக்கின்றது. இங்கே இந்த தருணம் உவந்து இப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அவர் சிவந்த வடி உள்ளவர். இப்போ இந்த ஒளியிலே ஒளி என்று நமக்கு என்னென்ன தெரியும், மூணு தான் தெரியும், ஒன்று சூரியன், ஒன்று சந்திரன், ஒன்று நெருப்பு, ரொம்ப கண்ணு கெட்டாத ஊரில் நட்சத்திரம். இதில் என்னென்ன வெளிச்சம்லாம் வருது பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் சந்திரன் வந்து அந்த பொன் நேரத்துலலாம் இருக்காது, நட்சத்திரமும் அப்படி பார்க்க முடியாது, நெருப்பை கொஞ்சம் பார்க்கலாம். சூரியன் அப்படித்தான் இருக்கும். ஆரம்பத்தில் சிவந்த வடிவு, அவர் சிவந்த வடிவு அகன்று ஈங்கார பளிங்கு வடிவு, ஈங்காரம் என்றால் மிகுந்த மிகுதியான பளிங்கு வடிவத்திலே நல்ல சுத்தமான ஒளியாக எழுந்து எதிரே நின்றார். இறைவன் வள்ளலாருக்கு முன்பாக அந்த சிவந்த வடிவம் நீங்கி சுத்தமான வெள்ளை வண்ணத்திலே எதிரே நின்றார். அப்போ நான் என்ன பண்ண, எழுந்தேன். இருந்து அருள்க என்றார். அப்போ சொல்கிறாரு, நீ அகங்காரம் ஒழி என்று சொல்லுகின்றார். இங்கே அகங்காரம் எங்கே வந்தது அப்படின்னு பார்த்தா, அவர் என்ன, இவர் ஆண்டவன் நினைக்கிறாரு, நான் ராமலிங்கம் தானே, சிதம்பரம் ராமலிங்கம் தானே, அவர் வரும்பொழுது அதுதானே நியாயம் என, எழுந்தேன். அப்போ நீ இன்னும் நீன்னு நினச்சிட்டு இருக்கியா,
எப்படி நீன்னு என்ன நினைச்சிட்டு இருக்கியா? பிரிவேது இனி உன்னை பிடித்தனம், உனக்கு நம் அறிவே வடிவனும் அருட்பெரும் ஜோதி என்று சொன்னாரே. ஆதியும் அந்தமும் அறிந்தனை, ஆதியும் அந்தமும் அறிந்தனை, நீயே ஆதி என்று அருளி அருட்பெரும் ஜோதி. என்னங்கய்யா இதெல்லாம் அகவல் சான்று? அகவல் இல்லாமல் எனக்கு பேசுறதுக்கு தெரியாது. ஆதியும் அந்தமும் அறிந்தனை. இவன் யார்? இவனுக்கு ஆதியும் அந்தமும் இல்லாதவன். அவன் சொல்லுகின்றான், ஆதியும் அந்தமும் அறிந்தனை, நீயே ஆதி என்று அருளி அருட்பெரும் ஜோதி. இதை எப்படி சான்று வேணும்? எனவே நீ எதை எதை ஒழிக்கணும்? அந்த அகங்காரத்தை. எழுந்து நின்றேன். எழுந்திருப்பது ஏன்? நீ அகங்காரம் ஒழி என்றான். அப்ப நான் இல்லை என்று சொன்னேன். அப்போது அவர்தானோ நான் தானோ அறிந்திலும் முன்குறிப்பை. இது முன்னாடி நடந்தது. உங்கார இரண்டு உருவம் ஒன்றானோம், ஆங்கே உறைந்த அனுபவம் தோழி நிறைந்த அருள் வெளியே. இப்ப ஐயா இந்த இடத்துல அந்த ஆண்கூராகிய ஆன்மா, பெண் கூறாகிய உயிரினங்கள் என்ன பண்ணணும்னா இந்த தேகப்பற்றை விட வேண்டும். பெண்ணினுள் ஆணும், ஆணினுள் பெண்ணும். எல்லா ஆணிடத்திலுமே எல்லா ஆணும் இறைவனை பொறுத்தவரையில் பெண் தான். ஆனால் மனம் அப்படி இறக்கப்பட வேண்டும். அதே போல பெண்ணினுள் ஆணும் என்பது பெண்ணினுள் அறிவு உள்ளான். ஆண் என்பவன் அவனுக்கு மனத்திலே அவன் பெண், அப்போ அவனுக்கு இரக்கம் இருக்க வேண்டும். பெண்ணினுள் ஆண் என்று சொல்வது அந்த பெண்ணினுள்ளே அறிவு வேண்டும், அப்பொழுதுதான் அதை அறிய முடியும். மற்றவங்களை மாதிரி இந்த பெண்கள்லாம் இங்கே வரவே கூடாது, தலை போட்டுரு, எல்லாம் இந்த காவி ஓட போட்டுரு, எல்லாம் வந்து இவங்களாம் சன்னியாசி ஆகிடுவாங்க, நீங்களாம் ஆக முடியாது, நீங்களாம் வீட்டுக்கு போங்க, பாசத்தை அறுத்து நீங்கள் ஓட வேண்டாம். அவர்கள் பாசத்தை அறுக்க முடியாது. அவர்களுக்கு உண்மையிலேயே அவர்களுக்கு அங்கே இடம் இல்லை. மிஞ்சி போனால் பாதியாக ஒட்டிக்கணும். சிவபெருமன் அதைத்தான் செய்தான். நமக்கு அப்படி அதில் உடன்பாடு இல்லை. தனித்தனியாகவே நாம் இருக்கலாம். ஏனென்றால் இந்த நிலை அடைவதற்கு இங்கே இருக்கலாம். எனவே ஐயா அந்த ஒளி என்பதை வள்ளலார், அந்த விந்து என்பது ஒளி வடிவம், அங்கிருந்து வந்தவன் இடையிலே வாழ்ந்து மறைகின்றான், வெளியிலே மறைகின்றான். அந்த ஒளி என்பதை வள்ளலார் கற்பனையில் சொல்லவில்லை, இதைத்தான் சொல்லுகின்றான். நான் உட்கார்ந்துதான் இருந்தேன். அவர்தான் அந்த பொன்னுருவம், சிவந்த உருவம் நீங்கி என் எதிரே வெண்மையாக வந்த. எப்போ வெள்ளையாக வரும்? அந்த இளஞ்சிவப்பாக இருக்கும்பொழுது அது ரொம்ப சூடு கம்மியாக இருக்கும், வெளில வந்து நிற்கலாம். 12 மணி வெயில், 1 மணி வெயில்னா ரொம்ப சூடு, இந்த புழுவெல்லாம் நெளிஞ்சுன்னா போயிடும், காலையில் நெளியும் இல்லைங்களா? ஆக இது ரொம்ப உஷ்ணம் அதிகமான நேரத்திலே தான் அந்த வெண்மை வடிவு வரும். அப்பொழுது நானும் அவரும் ஒன்றானோம். ஏன்னா நானும் அந்த அளவுக்கு இருந்தேன் என்று சொல்லி அவர் ஏன் எழுந்திருக்க? அகங்காரத்தை ஒழி என்றார். ஒழித்தேன், பிறகு என்ன ஆயிற்று? நானும் அவரும் ஒன்றானோம் என்று சொல்லுகின்றார் ஐயா. அந்த வழியிலே உங்கள் கேள்வியானது, வள்ளலார் அவர்கள் தான் அனுபவித்ததை, அந்த ஒளி என் எதிரே வந்ததை நான் பார்த்து எழுந்திருக்கும் போது நீ அப்படிலாம் எழுந்திருக்காத, நீயும் அதுதான், நானும் அதுதான், அது வேற நான் வேற இல்லை. எல்லா மனிதனும் ஒளி பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள்தான். அதை இந்த மாயை மறைத்திருக்கின்றது. முன்னமே சொன்னபடி நம்ம தீக்குச்சியில் பற்ற வைக்கும்பொழுது முதல்ல புகை தெரியும், அதுதான் புகைக்காக புகை வரத்துக்காகவே நம்ம அந்த தீக்குச்சியை கொளுத்துறோம் அல்லவே? அந்த வகையில் ஐயா அவர்களே, நீங்கள் கேட்ட கேள்விக்கு அந்த வெட்ட வெளிக்கு அப்பால் உள்ளது, அதை தான் அவர் அங்கே அழகாக சொல்லு. நீங்கள் அந்த கேள்வி கேட்டிங்களே அது இந்த பாட்டிலே இந்த எடுத்த மாதிரியே தான் இருக்குது என்ன, மிக அழகாக அதை குறிப்பிட்டு அதில் ரொம்ப பெரிய வார்த்தை என்ன போட்டிருக்கீங்கன்னா, நான் சொன்னேன் அந்த வார்த்தை நீங்கள் பக்குவத்தில் என்று சொல்லுவீர்களே, அந்த பக்குவத்தினால் அவர் நமக்கு அதை அழகாக வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்பதாக நாம் கொள்ளலாம் ஐயா. அவர்கள் ஒரு கேள்வி தானே? ஓ சிவசித்தனை அவர்கள் கேட்டிருக்காருப்பா, பாருங்க.
இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பேசியிருந்தோம்ல, நம்ம ஒருமுகப்படுத்திட்டா பாலகிருஷ்ணன் போகிறது தெரியாது. ஆனால் எல்லாருக்கும் இப்போ பாலகிருஷ்ணன் போகிறது தெரியுது, ஏன்னா மணி ஆயிடுது. எனவே சிவசித்தன் ஐயா அவர்கள் அருளிய அந்த கேள்வியும் ருக்மாங்கதன் ஐயா அவர்கள் அருளிய கேள்வியையும் நாம் அடுத்த கூட்டத்திலே காணலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே நான் எல்லாத்தையும் இங்கே நான் விட்டுற மாட்டேன், எல்லாத்தையும் வச்சுருக்கேன், அதனால் இதையும் சேர்த்து வச்சுக்கிறேன். தேதி போட்டு கொடுத்துருங்க, அதை தேதி இப்படி பண்ணிடலாங்க ஐயா. இந்த அளவிலே இதை நாம் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.